இப்போ இனி நம்ம எப்படி பார்க்க போறோம் பாத்தீங்களா வந்து انا சுத்தி பாருங்க ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து வந்திருக்கோம் உங்களுக்கு வந்து இது என்னது அது ப்ரோமோன்னு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து இது என்னது இது எதுக்காக போட்டிருக்க அதை தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப வேண்டிச்சு எனக்கு ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதாங்க நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸு நெட்டு போட்டு வேறு லெவலில் சேஃபாக வச்சுருக்கேன் செடியில் ஸோ இதுக்கு வந்து ஒரு குட்டி லாக்கு மாதிரி வந்து வச்சுருக்கேன் இப்போ ஸோ டோட்டலாக வந்து மூணு லாக் இருக்குது இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்புறம் தீயில் ஒன்று இருக்குது ஓகே இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அன்லாக் பண்ணுறோம் நம்ம கேட்டே திறக்கலாமா டான் 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 வெல்கம் டு பசுமை தோட்டம் ஸோ நம்மளோட தோட்டத்துக்கு வந்தாச்சு ஸோ எல்லா செடியும் இருக்குது இங்கே ஸோ நம்ம வந்து இந்த நெட்டு போட்டதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம டெய்லி நைட்டு வந்து செடியை உள்ளே எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாக வந்து வெளில வைக்கணும் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால் வந்து அந்த டைமுக்காக வைக்க முடியல அதனால் வந்து செடிக்கு தேவையான இந்த ஸ்டார்ச்சு அதெல்லாம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அதனால் வந்து செடி சரியாகவே வளர மாட்டேங்குது ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த நெட்டை வந்து கட்டணும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து செடி தூக்க போதுங்க அது ரொம்பவே வெயிட்டாக இருக்குங்க அதனால் வந்து செடி வந்து கண்டிப்பாக வந்து ஆடுங்க யாராக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக கொஞ்சமாக ஆடும் அந்த மாதிரி ஆட ஆட வந்து செடி வந்து வளராது ஸோ அதனாலேயும் நாங்கள் வந்து இது இந்த மாதிரி ரொம்ப ஆடினே இருந்துச்சுன்னா வந்து இப்போ மல்லியில் பார்த்திங்கன்னா வந்து இந்த சைஸ்க்கே வந்துச்சுங்க அதனால் வந்து அது ஒரு குச்சி மாதிரி கட்டி வரணும் அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப ரொம்ப ஆடி ஆடி வந்து அப்படியே உடச்சிக்கணும் தான் நாங்கள் வந்து இதை போட்டோம் ஸோ இந்த நெட்டை வந்து நான் என்னோடய அப்பா அதுக்கப்புறம் என் அண்ணாவும் சேர்ந்துடா வந்து இதெல்லாம் செஞ்சோம் ஃபுல்லாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயரில் வந்து கட்டையை கட்டியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அங்கே வந்து ஒரு மாதிரி கட்டை மாதிரி கட்டிட்டு ஃப்ரேம்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரேம்னு ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து ஃப்ரேம் போட்டிருக்கோம் பெரிய ஃப்ரேம் இது ஓகேங்களா இதுலேருந்து எலியோ வராது நம்மளோட செடியை வந்து நல்லா வளர வைக்கலாம் இங்கே வந்து காலையில் அதுக்கு தேவையான ஸ்டார்ச் அதுவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா நாங்கள் எப்பவுமே வந்து 12 மணி அந்த மாதிரி தான் வந்து கிளாஸில் முடியும் அதனால் அப்போ இருக்கனால செடி சரியாக வளருது கிடையாது வேற இந்த நெட்டு ஃபுல்லாகவே நாங்கள் தான் வாங்கினோம் இது வந்து ஃபுல்லாகவே நம்மளோட சேனலுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன் கஷ்டப்பட்டு ஸோ வந்து இந்த நெட்டு பண்ணதுக்கு நாங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஓகேங்களா 2 நாள் வந்து டைம் சாட்டர்டே சண்டே தான் பண்ணோம் 2 நாள் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம் நைட்டு 12 மணி வரைக்கும் பண்ணியிருந்தோங்க ஃப்ரேம் மட்டும் தான் ஒரு நாளைக்கு செஞ்சோம் சண்டேயை வந்து நாங்கள் இந்த நெட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பண்ணோம் ஸோ அது மொத்த நாளுமே அது சாட்டர்டே சண்டே அதுவே போயிடுச்சு அதனால் இது செய்யறது கிட்டத்தட்ட 2000 ஆயிடுச்சு 2000 ரூபா ஆயிடுச்சு ஸோ நான் எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன் இது இனிமேல் எலியோ வராது அவ்வளோ சீக்கிரமாக ஸோ என்னோடய செடியெலாம் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு டெய்லி நல்லா பூ கொடுக்குது இப்போ வேணால் உங்களுக்கு பூ வேணால் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் பண்ணிந்தான் இருக்கேன் இப்போ நிறைய தொட்டி வாங்குற மண் வாங்குற ஃபர்டிலைசர் வாங்குற அதுக்கப்புறம் இப்போ நெட்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட 2000 ரூபீஸ் செலவு பண்ணுறேன் என்னோடய பெஸ்ட்டை நான் வந்து சேனலுக்கு உங்களுக்காக போ ஸோ வந்து நம்மளோட சேனலில் வீடியோ வந்து ஆவரேஜாக வந்து மினிட்ஸ் கூட கிடையாது ஒரே ஒரு நிமிஷம் தாங்க பார்க்குறாங்க அதனாலே வந்து எனக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி தம்ப்நெயில் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி நிறைய பண்ண வேண்டியது இருக்குது நான் கஷ்டப்பட்டு பண்ணுறேன் நான் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க வீட்லேயே நிறைய பேர் திட்டவோ திட்டுறாங்க சும்மா ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் நான் அப்படியே உங்களுக்கு கஷ்டப்பட்டு எடுத்து போடுறேன் பட் அப்படியே நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னா கூட சொல்லுங்கள் அதை எடுத்து போகிறேன் ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுலாம் ஸோ நெட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ நான் கஷ்டப்பட்டு வந்து 2000 ரூபீஸ் கொடுத்து இந்த நெட்டு
பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறோமோ அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு மற்றபடியும் ஸ்டாப் பார்க்கணும் அப்படி பாருங்கள். எல்லாம் கமெண்ட் பண்ண தோசை தான் மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டான உங்களை பார்க்கலாம் மாதிரி இருக்கும். பாய்.